Welcome to our channel. 11th physics la long question la 5th question paakaporam. Explain the principle of homogeneity of the dimension. Give example appdin ketirukanga. Page number 32 la last paragraph paarenga. Principle of homogeneity of the dimension appdin irukudhu. Idha eludhikka vendiyadhaan. The principle of homogeneity of the dimension state that the dimension of all the term in physical expression should be same. சரிங்களா அதாவது ஃபிசிக்கலாக எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது எல்லா டைமென்ஷனும் வந்து சேமாகவே இருக்கும் அப்படிங்கிறது இந்த டெஃபினேஷனோட அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, நீங்கள் இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு எழுத முடியலை அப்படின்னா பின்னால் இன்னொரு சம் போடுவோம் சரிங்களா, அந்த எக்ஸாம்பிளையே இதுக்கும் எழுதிக்கலாம். ஸோ நம்ம இதுவரைக்கும் எழுதினாலுமே போதுமானது. இந்த பிரின்சிபல்லேருந்து சேம் அப்படின்ட்டுருக்கு பாருங்கள், இதுவரைக்கும் எழுதிக்கோங்க. எழுதி முடிச்சுட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் பின்னால் சொல்கிற அந்த இதை எழுதிக்கோங்க. ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜில் 33 தான் இருக்குது பாருங்கள், செகண்ட். ஸோ இதை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. டு செக் த டைமென்ஷனல் கரெக்ட்னஸ் ஆஃப் த கிவன் ஃபிசிக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு இருக்குல்ல, இதையே வந்து நீங்கள் அங்கே உள்ள எக்ஸாம்பிளாக எழுதிக்கோங்க. இதை எழுதுறதுக்கு முன்னால் ஃபார் எக்ஸாம்பிள் வி ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி அப்படிங்கிற ஃபார்முலாவை எழுதிட்டு விக்கு வந்து எல் பை டி அப்படின்னு வரும். ஸோ இதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது வந்து நம்ம விலைக்கு சொல்லுவோம். இப்போ நீங்கள் தேவைன்னா எடுத்துக்கோங்க, இல்லைனா இதில் இருக்க மாதிரி எழுதிக்கோங்க சரிங்களா. ஸோ அதில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கும் இதே எழுதிக்கோங்க. அதுக்கு அடுத்து டு செக் த டைமென்ஷனல் கரெக்ட்னஸ் ஆஃப் எ கிவன் ஃபிசிக்கல் ஈக்குவேஷன் போட்டு திரும்ப இதே எழுதிக்கோங்க. ஓகே, எப்படி எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எழுதும்போது வி ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடின்னு மட்டும் போட்டு எல்டி பவர் மைனஸ் ஒன். ஸோ இதை மட்டும் போட்டால் போதும். இப்போ திரும்ப எழுதும்போது ஃபுல்லாகவே எழுதணும். எப்படி இந்த ஃபார்முலாவை எடுத்துக்குவோம், வி ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி அப்படிங்கிற ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை எடுத்துக்குவோம். இதில் வி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வேகம் சரிங்களா, திசை வேகம் அப்படிம்பாங்க, வெலாசிட்டி. ஸோ வேகத்துக்கான ஃபார்முலா வந்து என்னது, தொலைவு டிஸ்டன்ஸ் பை டைம் சரிங்களா. ஸோ டிஸ்டன்ஸு இங்கே எல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பாருங்கள் வேகம் இந்த வியை வந்து எப்படி எழுதியிருக்கோம்னா எல் பை டி, எல் வகுத்தல் டி சரிங்களா. டினாமினேட்டரில் இருக்க டீயை மேலே கொண்டு வரும்போது பவருக்கு வந்து மைனஸ் ஒன் ஆயிரும் சரிங்களா, ஆட் ஆயிரும். ஸோ எல் டி பவர் மைனஸ் ஒன் அப்படின்னு இந்த சைடு இருக்குது. அதேமாதிரி இந்த யூ இருக்குது பாருங்கள், இந்த யூவை தான் இங்கே இருக்கிற யூவை எப்படி எழுதியிருக்கோம்னா எல் பை டி. ஸோ யூங்கிறதும் வேகம் தான், ஆரம்ப வேகம், அதை யூ அப்படிம்பாங்க ஸ்டார்டிங் ஸ்பீடை வந்து ஓகேங்களா. ஸோ அதுக்கும் ஃபார்முலா வந்து என்னென்னா எல் பை டி, அந்த கீழே இருக்க டீயை மேலே கொண்டு வரும்போது டி பவர் மைனஸ் ஒன் அப்படின்னு மாறும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஏ, ஏங்கிறது என்னென்னா ஆக்சலரேஷன். ஸோ ஆக்சலரேஷனாக ஒன்றும் இல்லை, வேகத்தை வேகம் பை ஸ்பீட் பை டைம் சரிங்களா. ஸோ ஸ்பீடுக்கான ஃபார்முலா ஏற்கனவே எல் பை டீன்ருக்கு, அதை இன்னொரு டீயால் வகுத்துறோம். ஸோ எல் பை டி ஸ்கொயர்னு வரும். ஸோ இந்த ஸ்கொயரை மேலே கொண்டு வரும்போது பை டீயை பை டி ஸ்கொயரை மேலே வரும்போது டி பவர் மைனஸ் டூ அப்படின்னு மாறிடும். அடுத்து கடைசியில் இருக்க இந்த டீயை அப்படியே எழுதிக்கிறோம் டி டைம் ஓகேங்களா. இப்போ லெஃப்ட் சைடு உள்ளதை அப்படியே வச்சுக்குவோம், ரைட் சைடு உள்ளதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். எப்படி பண்ணுவோம், எல் டி பவர் மைனஸ் ஒன்னை அப்படியே எழுதியாச்சு. இந்த ரெண்டையும் பாருங்கள், இந்த ரெண்டும் பெருக்கலில் இருக்குது. ஸோ பெருக்கும்போது என்னன்னோ எல் அப்படியே போட்டாச்சு, டி பவர் மைனஸ் டூ இருக்குது, இங்கே டி பவர் ஒன்று இருக்குது, ஒன்று எழுதாட்ட அதில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ரெண்டையும் பெருக்கும்போது பவர் என்ன செய்யணும்னா கூட்டணும். ஸோ இதில் பவர் மைனஸ் டூ இருக்குது, இதில் பவர் வந்து ப்ளஸ் ஒன்று இருக்குது, ரெண்டையும் கூட்டும்போது எல் டி பவர் மைனஸ் ஒன் அப்படின்னு வரும் மாறிடும் சரிங்களா. மைனஸ் டூ ப்ளஸ் ஒன்னை சேர்க்கும்போது எல் டி மைனஸ் ஒன்று வந்துடும் ஓகே. இப்போ பாருங்கள் லெஃப்ட் சைடு எல் டி பவர் மைனஸ் ஒன் இருக்குது, ரைட் சைடு எல் டி பவர் மைனஸ் ஒன் ப்ளஸ் எல் டி பவர் மைனஸ் ஒன். ஸோ ரெண்டு சைடு வந்து சேமாக வந்துருச்சு. ஸோ அப்போ வி சி த டைமென்ஷன்ஸ் ஆஃப் போத் சைடு ஆர் சேம், ஹென்ஸ் த ஈக்குவேஷன் இஸ் டைமென்ஷனலி கரெக்ட் அப்படின்னு போட்டோம். ஒரு டவுட் வரலாம், ரைட் சைடு பார்த்தீங்கன்னா எல் டி பவர் மைனஸ் ஒன் ரெண்டு வாட்டி இருக்குது, அப்போ என்ன ஆகும்னா கூட்டும்போது டூ எல் பவர் டி மைனஸ் ஒன் அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ லெஃப்ட் சைடு எல் டி பவர் மைனஸ் ஒன் இருக்கும், ரைட் சைடு டூ இன்டு எல் பவர் டி மைனஸ் ஒன் அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ சேமாக வரலையே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம், அந்த கான்ஸ்டன்ட்டையெல்லாம் தூர விட்டுறணும். நமக்கு வந்து அந்த நம்பர்ஸ் இருக்குது பாருங்கள் எல் டி அந்த இருக்குது பாருங்கள், அது ரெண்டு சைடு ஈக்குவலாக வந்தாலே போதுமானது ஓகேங்களா. ஸோ டைமென்ஷனால் தான் இதை செக் பண்ண முடியும், இந்த கான்ஸ்டன்ட்டெல்லாம் இதில் வந்து என்ன செய்ய முடியாது, செக் பண்ண முடியாது, அதை சேர்க்க வேண்டாம் சரிங்களா. அவங்க சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்டெப்போடு நிறுத்தினா போதும், எல் டி பவர் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு எல் டி பவர் மைனஸ் ஒன் ப்ளஸ் எல் டி பவர் மைனஸ் ஒன், லெஃப்ட் சைடு
ஒரு வாட்டி வந்திருக்கு, ரைட் சைடு ரெண்டு வாட்டி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் ரெண்டு எல்லாமே ஈக்குவலாக இருக்கு இல்லையா, ஸோ அதனால் அப்படியே நிப்பாட்டிடலாம். அதான் இதுதான் இதுக்கான எக்ஸாம்பிள்.